அனைவருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் எங்களுடைய தமிழ் படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த நொடியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் ஒன்று உருவாகும், அந்த பெல் சிம்பலை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க போகலாம், அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் உடனுக்குட நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி. ஒரு 10-15 நாளைக்கு எந்த ஒரு வீடியோவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. ஆனாலும் கூட இன்றைய சூப்பர் ஸ்டாருடைய பேச்சை பார்த்ததுக்கப்புறம் இது கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அந்த வீடியோ பண்ணுறேன். காரணம், ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனா சூப்பர் ஸ்டாருடைய இன்றைய பேச்சு எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் கொடுத்த பதில்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் அப்படி நறுக்குன்னு சரியான ஒரு பதிலடியே இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். குறிப்பா சூப்பர் ஸ்டார் மேல தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் பின்னாடி பாஜக இருந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் மேல எழுந்து கொண்டிருந்தது. குறிப்பா அந்த பாபா சிம்பல்லேருந்து அதுக்கு பின்னாடி தாமரை இருக்கிறதுலேருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பு படுத்தி பேசப்பட்டது. இது எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி முன்னாடியே சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, கடவுள் தான் இருக்காரு அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி அமைஞ்சிருந்தது. அதை விட ஒரு மிகப்பெரிய பதிலடி நீ கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த குரலா இருக்கு. இதை கேட்டும் கூட காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசு அமைக்காம இருக்கிறதுங்கிறது இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதாவது மத்திய அரசு ஆளாகும் அப்படின்ட்டு சரியான ஒரு பதிலடி இந்த அளவு கொடுக்க முடியாது. ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகனா எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற அளவுக்கு இந்த பதிலடி அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமே பாரதிய ஜனதா கட்சி சூப்பர் ஸ்டார் பின்னாடி இருக்குன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சரியான பதிலடி அது அமைஞ்சிருக்கு. பத்திரிகையாளர்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்க கர்நாடகாவுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் போடும்போதோ பேசும்போதோ உங்களுடைய படங்கள் கர்நாடகாவில வெளிவர முடியாதபடி சில பேர் தடுக்கிறாங்க. பாட்டாள் நாகராஜ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய படங்களை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் சூப்பர் ஸ்டார் கேட்டாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே அநாகரிகமான முறையில் செய்யலை, நாகரிகமான முறையில் தான் செய்கிறோம், உண்மையை தான் பேசுகிறோம், நம்ம எதுவும் போய் பேசலை, அதனால நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அப்படி கர்நாடகாவில் என்னுடைய படங்கள் வெளிவர முடியாதபடி அவங்க தடுத்தாலும் கூட அதுக்கு அரசு சட்டம் ஒழுங்கு இருக்கு, அவங்க தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க சரியான முறையில் படம் வெளிவரத்துக்கு வழிவகை செய்வாங்க. காரணம், நம்ம மேலே தவறு கிடையாது, நம்ம நியாயத்தை தான் பேசுகிறோம், அநியாயமான முறையில் நம்ம பேசலை அப்படின்ட்டு ஒரு சரியான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காவிரி மேலாண்மை வாரியம் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த நிலையில் ஐபிஎல் போட்டி நடக்கக்கூடாது, ஐபிஎல் போட்டி நடக்கிற இடத்துக்கு யாரும் போய் பார்வையிடக்கூடாது, அப்படி பார்வையிடாமல் இருந்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமே நம்ம திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நாங்கள் என்ன அப்படின்னா, ஐபிஎல் போட்டி நடக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த போட்டி நடக்கிறது சரியில்லை, ஆனாலும் கூட பொழுதுபோக்கு அம்சங்கிறது ஒன்று தேவை தான், அது ஒரு அளவு இருக்குது. ரெண்டாவது, ஐபிஎல்ல விளையாடுறவங்க கையில் ஒரு கருப்பு பேட்ச் ஒன்று கட்டிட்டு விளையாடினாங்க அப்படின்னா அது உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அந்த போட்டியை பார்க்குறாங்க, பார்வையிடுற மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் எல்லாருமே கையில் ஒரு கருப்பு பேட்ச் ஒன்று கட்டிட்டு அந்த போட்டியை பார்க்கும்போது உலகமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகிக்கிற வகையில் அந்த ஒரு செயல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பதிலாக அமைஞ்சிருந்தது. இது எல்லாத்தையும் விட இந்த வீடியோ இப்போ நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்னை தூண்டின ஒரு விஷயம், சூப்பர் ஸ்டாருடைய பேச்சில் அமைஞ்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை கமல்ஹாசன் அவர்கள் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போடும்போது ரஜினிகாந்த் அவர்கள் கன்னடர் அப்படின்ட்டு மறைமுகமாக ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. இது எல்லாத்தோட தொடர்புப்படுத்தி பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் கொடுத்த பதில் இருக்கு, கமல் எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்ட்டு இந்த ஒரு வார்த்தையில் முடிச்சார் பார்த்தீங்களா. அது உண்மையாகவே எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக அரசியல் அப்படிங்கிறது மற்றவங்களை கடுமையாக தாக்கி கடுமையாக எதிர்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறத உடைச்சு மற்றவங்களுடைய மனம் புண்படாதபடி கூட நாகரிகமான அரசியலை கூட செய்ய முடியும், அதுதான் ஆன்மீக அரசியல் அப்படின்ட்டு வெறும் பேச்சில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு செய்கை மூலமாகவே காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் என்னுடைய எதிரி இல்லை அப்படின்னு சொன்னது மூலமாக, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிரி என்ன அப்படின்னா ஏழ்மை வேலையில்லா திண்டாட்டம் லஞ்சம் இதெல்லாம் தான் என்னுடைய எதிரியை தவிர கமல்ஹாசன் அவர்கள் என்னுடைய எதிரி கிடையாது அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் சொன்னது உண்மையாகவே ஒரு ரஜினி ரசிகனா எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக பேசி பேசி நிறைய எதிரிகளை சம்பாதிச்சுக்கிறத விட குறைவாக பேசி நல்ல விஷயத்துக்கு வித்திடுவோம், நம்முடைய விஷயங்களை வெறும் வார்த்தைகள் மூலமாக பேசாமல் செய்கைகளில் காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் கொடுத்துருந்த நீங்கள் பேச்சு உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசினதாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அப்படி அமைக்கணுங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குரலாக இருக்குது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாக நேரிடும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், கமல் எனக்கு எதிரி கிடையாது, லஞ்சம் வேலையில்லா திண்டாட்டம் தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், ஐபிஎல் போட்டியில் வந்து பார்வையாளர்கள்லாம் அந்த கருப்பு பேட்ச் கட்டிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சிறப்பம்சமான விஷயங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய பேச்சில் இன்றைய பேச்சில் அமைஞ்சிருந்தது. எல்லாம் தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் தூண்டினது அப்படின்னு சொன்னோம். உண்மையாகவே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனாக இருக்கிறதுங்கிறது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பெருமையான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பிழைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.